ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். வாட்டர் ஃப்ரண்ட் ஃபிஷ் மார்க்கெட் டேரல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே நமக்கு கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா மீனுமே இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே பிடிச்சிட்டு வந்து நமக்கு ஏலத்தில் எடுத்து இங்கே சேல் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் மீனோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நமக்கு கம்பேர் பண்ணுறப்ப மற்ற ஷாப்பில் கம்பேர் பண்ணுறப்ப, ஷாப்பிங் மாலு மற்ற சென்டர்ஸில் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா மீனுமே இங்கே நமக்கு கிடைக்கும். கனவாலேருந்து, ரால்லேருந்து, நண்டுலேருந்து எல்லாமே கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச மீன் கொஞ்சம் மீன் நேம் தான் தெரியும். நான் அது உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் இந்த மீனெல்லாம் என்ன நேமில் சொல்லுவாங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கருப்பு வவ்வா மீன் சொல்லுவாங்க, இது வந்து நாக்கு மீன் சொல்லுவாங்க, இது வந்து கனவா. தென் இது பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷ் வந்து இங்கே ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். நியர்லி பார்த்திங்கன்னா 20 to 40 kg அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் நம்ம வந்து பீஸ் வேணாலும் கட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். 1 kg வேணும், 2 kg வேணாலும் வாங்கிக்கலாம். இறால் பார்த்திங்கன்னா ஃபார்ம் இறாலும் இருக்கும், நமக்கு கடல் இறாலும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மீன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலா மீன் நினச்சேன், கடைசியில் பார்த்தது கோலா மீன் கிடையாதான். ஆனால் இது வந்து இந்த மீன் பார்த்தீங்கன்னா போத்தல் மீன் சொல்லுவாங்க. இது வந்து சின்ன பசங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளே இருக்காது, ஈஸியாக சாப்பிடுங்க பசங்க, ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைக்கெலாம் நல்லாயிருக்கும். அது இந்த மீன் பார்த்தீங்கன்னா பாம்பு மீன்னு சொன்னாங்க. பாம்பு மீன் மாதிரி இருந்தது, அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்பு மீன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது வாழை மீன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது, தனியாக இருந்தது. சரி, நாங்கள் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா அது உயிரோடதாக இருந்தது. நாங்கள் செத்து போயிட்டு நினச்சி பார்த்துட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா உயிரோட காலில் ஆடுது, ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாப்ஸ்டரு, அப்புறம் நண்டுலே வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருந்தது. கல் நண்டு, நம்ம ஊரில் சொல்லுவாங்க கல் நண்டு, நீல நண்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக நண்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், ஏன்னா உயிரோடு அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு வேணும்னா இதை வந்து நம்ம வாங்கிட்டு பின்னாடி வந்து பீச் வியூவில் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும், நம்ம அங்கேயே வந்து டோக்கன் கொடுத்து அங்கேயே நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு அதை குக் பண்ணி, ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி, லைவ் குக் பண்ணி நமக்கு வந்து அங்கே சர்வ் பண்ணுவாங்க. பீச் வியூவில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். ஆனால் அது வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆமை, குட்டி குட்டி ஆமையாக அழகாக இருந்தது. இது வந்து பெட்டாக வளர்ப்பாங்களாம் வீட்டில், நம்ம ஃபிஷ் டேங்கில் எப்படி ஃபிஷ் வளர்க்குறோம் அந்த மாதிரி இந்த ஆமையை வளர்ப்பாங்களாம். அதை மாதிரி நம்மளோட ஃபைட்டர் ஃபிஷ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த கலர் கலராக என்னென்ன ஃபிஷ் இருக்கோ நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு என்ன ஃபிஷ் இருக்கோ எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது, எங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதை பார்த்துட்டு. அதை விட்டு நவரவே இல்லை, பார்த்துட்டே இருந்தாங்க, சுற்றி சுற்றி பார்த்துட்டு. ரொம்ப கலர் கலராக இருந்தது, பார்க்கவே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லாப்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாப்ஸ்டர்ஸ் வந்து நிறையா இருந்தது, ஒவ்வொன்றுமே வந்து 2 kg 4 kg அந்தளவில் இருந்தது. நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து கட்டிங் செக்ஷன், இங்கே வந்து நம்ம வந்து இங்கே பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நம்ம டோக்கன் கொடுப்பாங்க, நம்ம எந்த சைஸில் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்க, நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு எந்த சிரமமும் இருக்காது, ப்ரானும் சரி நண்டும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பீஃபு, மட்டன், சிக்கன் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இங்கே வந்து இந்தியா பீஃபு, இந்தியா மட்டனு, அப்புறம் வந்து பாகிஸ்தானி மட்டன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இங்கே.
பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தலை, குடல், மூளை, ஈரல் எல்லாமே இருந்தது. கால்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டியே இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, மட்டன் மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸும் இருக்குது. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, க்ரோசரி ஐட்டம்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக வாங்குறதுக்கு ஷாப்ஸ் இருக்குது. என்னால் அதெல்லாம் போய் கவர் பண்ண முடியல, டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.